ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகேஸ்வரி. இந்த வீடியோவில் நாம் குழந்தைகளுக்கு தொக்க விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தொக்கம்னா என்னன்றதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். தொக்கம் விழுந்துருச்சுன்னா குழந்தைகளுக்கு வாமிட்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, யூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும். இது எதனால் வரும்னா, நம்மளுடைய குழந்தைகள் சமைக்காத பட்டாணி, பருப்பு, சுண்டல், கேரட் மாதிரி சீக்கிரம் செரிமானமாகாத உணவு சாப்பிட்றது தான் காரணம். இந்த மாதிரி உணவுப் பொருட்களை குழந்தைங்க சாப்பிடாத மாதிரி நாம் தான் கவனமாக பார்த்துக்கணும். ஒருவேளை நமக்கு தெரியாமல் சாப்பிட்டாங்கன்னா அது அவங்க இறைப்பைக்கு போய்விடும். ஆனால் சீக்கிரம் செரிமானமாகாது. இதனால தான் வாந்தி, யூஸ் மோஷன் வருது. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? பண்டைய காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் அதுக்கு நிறைய நாட்டு மருத்துவத்தை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதில் ஒரு மருத்துவத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஓமம், மிளகு, சுக்கு, வெள்ளை பூண்டு, காயம், கொளிஞ்சி வேர், இஞ்சி. சின்ன பூண்டோட பல்லு எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த 6 பொருட்களையும் எடுத்து நல்லா அரைச்சி ஒரு சங்கு எடுத்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இதை சாப்பிட்டதும் குழந்தைகளுக்கு சீக்கிரம் செரிமானம் ஆகிடும், வாந்தி வர்றது நின்றும். இந்த மருந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் இந்த மருந்து நல்லாவே வேலை செய்யும். ஆனால் குழந்தைகளுக்கு இந்த மருந்து கொடுக்கும்போது 6 பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துக்கணும். அதிகமாக எடுத்துக்கிட்டால் அது வயிற்றில் ஒரு எரிச்சலை உண்டு பண்ணும். ஒருவேளை குழந்தைகள் சின்ன கல்லை முழுங்கிட்டா என்ன பண்ணுறது, ஒரு காயினை முழுங்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் இருக்குது. சின்ன கல், காயின் எல்லாம் மேக்ஸிமம் மோஷன் போகும்போது வந்துடும், இல்லைன்னா வாமிட்டிங் பண்ணும்போது வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் பெருசாக எதையாவது முழுங்கிட்டா கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும். சின்ன கண்ணாடி துண்டு, ரிமோட்டில் உள்ள சின்ன பேட்டரி போன்ற விஷயங்கள் ரொம்ப ஆபத்தானது. அதை முழுங்கிட்டா உடனடியாக மருத்துவமனைக்கு போயிட்டு நல்ல மருத்துவரை அணுகிறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.